2011 உலகக்கோப்பை வெற்றியை எந்த இந்திய ரசிகராலும் மறக்க முடியாது. அந்த தொடரின் கடைசி போட்டியில கேப்டன் தோனி எடுத்த முடிவு இந்தியன் டீமுடைய வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிச்சது. சமீபத்துல 2011 உலகக்கோப்பை தொடரை இந்தியா வின் பண்ணி 9 வருஷம் ஆனதை எடுத்து ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு வந்தாங்க. அப்போ தோனி யுவராஜ் சிங்க்கு முன்னால பேட்டிங் வரிசையில களமிறங்கினது பத்தி ரசிகர்கள் பலரும் குறிப்பிட்டாங்க. 1983 இந்தியா தன்னுடைய முதல் ஒருநாள் உலகக்கோப்பையை கைப்பற்றுச்சு. அதன் பின்னால 2003 இந்தியா உலகக்கோப்பை ஃபைனல் போட்டி வரைக்கும் போச்சு. ஆனா ஆஸ்திரேலியா டீம் கிட்ட தோல்வியை சந்திச்சு உலகக்கோப்பையை வின் பண்றதுக்கான வாய்ப்பை பறி கொடுத்துச்சு. அதன் பின்னால 2007 முதல் T20 உலகக்கோப்பை தொடர்ல தோனி தலைமையில களமிறங்கிய இளம் வீரர்கள் கோப்பையை கைப்பற்றி சாதனை படைச்சாங்க. அந்த போட்டியில கடைசி ஓவர்ல அதிக அனுபவம் இல்லாத ஜோகிந்தர் சர்மாவை பவுலிங் பண்ண சொன்னது இந்தியன் டீமுக்கு வெற்றியை தேடி கொடுத்துச்சு. இந்த முடிவா தோனியினுடைய முடிவுதான். அதே போலவே 2011 உலகக்கோப்பை தொடர்லையும் கடைசி போட்டியில கேப்டன் தோனி திடீர் மாற்றம் செஞ்சாரு. அது சேசிங்ல பெரிய அளவுல பலன் கொடுத்துச்சு. அந்த கடைசி போட்டியில இலங்கை நிர்ணயிச்ச 275 டார்கெட்டை நோக்கி இந்தியா விளையாண்டுச்சு. தொடக்க வீரர்களான ஷேவாக், சச்சின் ரொம்ப கம்மியான ரன்களை விக்கெட்டை பறி கொடுக்க இந்தியன் டீம் கடுமையான அழுத்தத்துல இருந்துச்சு. அப்போ கௌதம் கம்பீர் மற்றும் விராட் கோலி 83 ரன்களுக்கு பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. அதன் பின்னால கோலி வெளியேறிய போது ஒட்டுமொத்த இந்தியாவும் யுவராஜ் சிங் பேட்டிங் பண்ண வருவார்னு ஆவலோட காத்திருந்துச்சு. ஆனால் அந்த உலகக்கோப்பை தொடர்ல மோசமான பேட்டிங் ஃபார்ம்ல இருந்த தோனி 5வது வரிசையில பேட்டிங் பண்ண களமிறங்கினாரு. இலங்கை டீமுடைய பலமே அப்ப ஸ்பின் பவுலிங்கா இருந்துச்சு. குறிப்பா முத்தையா முரளிதரன் தான் அந்த டீம்ல இருந்துட்டு மத்த எதிரணிய எல்லாரையும் அச்சுறுத்திட்டு வந்தாரு. இந்தியன் டீம்ல கௌதம் கம்பீர் கூட யுவராஜ் சிங் ஜோடி சேர்ந்து இருந்தால் 2 லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மென்கள் களத்துல இருந்து இருப்பாங்க. அது இலங்கை டீமுடைய ஆஃப் ஸ்பின்னர்களுக்கு சாதகமா மாறி இருக்கும். ஆனால் தோனி அதை மாத்தினாரு. மேலும் மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் பவுலிங் தானே சமாளிக்க முடிவு பண்ண கேப்டன் தோனி 5வது வரிசையில பேட்டிங் பண்ண வந்தாரு. வந்ததுல இருந்தே முத்தையா முரளிதரனுடைய பவுலிங்க அதிரடியா தாக்குனாரு. சூரஜ் ரண்டீவ் பவுலிங்கையும் ரொம்ப ஈஸியா சமாளிச்சாரு. கௌதம் கம்பீர் 97 ரன்கள விக்கெட்டை பறி கொடுத்த போதும் தோனி நிலையா விளையாடினாரு. கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் இருந்த தோனி சிக்ஸ் அடிச்சு சேசிங்க முடிச்சு வச்சாரு. யுவராஜ் சிங்கும் அவர் கூட அப்ப களத்துல இருந்தாரு. தோனி எடுத்த முடிவு மிகச் சரியா அமைஞ்சது. மேலும் இந்த முடிவை எடுக்க சச்சினும் உதவியதா சொல்லப்படுது. சச்சின் தன்னுடைய அனுபவத்தை வச்சு களத்துல வலது மற்றும் இடது கை பேட்ஸ்மென்கள் இருக்க வேணும்னு சொல்லி இருக்காரு. அதே சமயம் பேட்டிங் பண்ண தயாராக இருந்த தோனி அந்த தொடருடைய உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருந்த யுவராஜ் சிங்க்கு முன்னதாக களமிறங்கி அசத்தி இருக்காரு. இதுல கேப்டன் தோனியை விட பேட்ஸ்மேன் தோனியை பாராட்டியே ஆகணும். நல்ல ஃபார்ம்ல இல்லாத போதும் கடைசி போட்டியில சவாலான தன்னுடைய பேட்டிங் வரிசையை மாத்தி சிறப்பா விளையாடி இருக்காரு.